1943, 1978, 1985, 2002, 2005, 2015, 2021, 2023. இதெல்லாம் என்ன வருஷம்னு கேட்குறீங்களா? இந்த வருஷத்தில் தான் சென்னையில் அதிகமான மழை பெஞ்சு வெள்ளமும் வந்திருக்கு. ஏன் ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் மட்டும் மழை பெஞ்சா வெள்ளம் வர அளவுக்கு இருக்குது? இந்தியாவில் இருக்க 4 முக்கியமான நகரத்தில் சென்னை ஒரு முக்கியமான நகரம். ஆனால் அந்த சென்னையில் மழை பெஞ்சா எல்லாருமே தலைதெறிக்க ஓடுற மாதிரி தான் இருக்குது. இந்த சென்னையில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டு கம்பெனிஸ் இருக்குது, வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சென்னைக்கு வெளியூர்லேருந்து வர்ற மக்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னையில் ஜனவரிலேருந்து அக்டோபர் வரை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த நவம்பர் டிசம்பர் வந்த உடனே மக்கள்லாம் மழைக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. சென்னையில் அதிகமான மழை பெஞ்சிருச்சுன்னா வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்துச்சுன்னா சென்னையில் வசிக்கக்கூடிய மக்களோட வீட்டில் தண்ணி உள்ளே புகுந்துடும். அதனால் அவங்களோட வீட்டோட பொருட்கள்லாம் ரொம்பவே சேதமாயிடும். அதுக்கப்புறம் அவங்களோட கார் பைக் எல்லாமே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய வீடியோவும் பார்த்துருக்கோம். ஏன் இப்படி சென்னையில் மட்டும் அதிகமான மழை பெஞ்சிச்சுன்னா இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு? சென்னையில் 3 ஆறு இருக்குது. கொற்றலை ஆறு, கூவம், அடையார். அதுக்கப்புறம் 5 வெட்லேண்ட் இருக்குது, 6 ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. ஆனால் கடந்த சில வருஷங்களாகவே இந்த ஏரியாலாம் நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. இந்த ஏரியாவில் நிறைய ஆக்கிரமிப்பும் நடந்திருக்கு. சென்னையில் இருக்கிற கடல்லிருந்து தரை மட்டத்துக்கு வெறும் 2 மீட்டர் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் புயலும் மழையை வந்தால் சென்னையில் ட்ரைனேஜ் ஆகாமல் அப்படியே நீர் தங்கி உள்ளேயே கிடக்குது. சென்னையில் அதிகமான மழை பெஞ்சிச்சுன்னா ட்ரைனேஜ் ஆகாமல் நீர் அங்கேயே தங்கி இருக்கான முக்கியமான 5 காரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை பெய்யும். அந்த நேரத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசில் அதிகமான மழை பெய்யும். அதுலேயும் சென்னையில் ரொம்பவே அதிகமான மழை பெய்யும். வெள்ள நீர் ட்ரைனேஜில் போகும்போது ஏரி, குளம், குட்டத்தில் தான் போய் சேரும். வெள்ள நீர்னால் கொற்றலையாறு, கோவளம், அடையார், கூவம் பேசின்னு தான் போய் சேர மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. 2018 படி சென்னையில் உள்ள 34% ரோடுகள் மட்டும்தான் வெள்ள நீரை ட்ரைனேஜில் போகிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. சென்னை சிட்டியை 1990 அப்புறமும் ரெண்டாக பிரிக்கலாம். 1990 முன்னாடி கட்டின பில்டிங் எல்லாமே எந்த ஆறுகள் கிட்டமே எந்த ஒரு பில்டிங்குமே இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் கட்டின பில்டிங் எல்லாமே நிறைய ஆறுகளை ஆக்கிரமித்து நிறைய பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. ஆறுகள் எப்போதுமே தாழ்வான பகுதிகள் தான் இருக்கும். அதனால் இந்த பில்டிங் கட்டினதுனால ரொம்பவே தாழ்வான பகுதிகளால் வெள்ள நீர் வந்தால் அது அப்படியே தேங்கிடுது. அதுவும் அடையார், கூவ நதிகளில் நிறைய வேஸ்டேஜ் சேர்ந்ததுனால ட்ரைனேஜ் போகாமல் அப்படியே நிற்கிது. சென்னையில் கடந்த 20-30 வருஷமாக நிறைய ஏரி குளங்கள்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. அதுலேயும் நிறைய மரங்களும் அழிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். இந்தியாவில் எடுத்த சர்வே படி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படுற இடத்துல சென்னை 7வது இடத்துல இருக்குது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது சென்னையில் ஃப்ளட் வந்தால் அதை தடுக்கிற மாதிரி அமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்.